அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செல்வி மசமில்ல கிரேட் இந்தியன் கிச்சன்ல இருந்து நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேன். சூப்பரான பொருள். இது என்னென்ன பொருள்னு பிரித்து பார்க்கலாம். பொருளெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். பேப்பர்லாம் போட்டு பக்காவாக நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த பொட்டி பிரித்து பார்த்துடலாம். சவுக்காய் பேப்பர் போட்டு நல்லா பாரு, கையில் ரெண்டு கையில் தூக்க முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. நான் இது எதுக்காக வாங்கினேன்னா, பொரியல் பண்ணுறதுக்கு, வறுவல் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் அப்பளம் பொறிக்கிறதுக்கு. பாருங்கள், ஒரு கையில் தூக்க முடியாத அளவுக்கு நல்லா மொத்தமாக இருக்குது. இதுவும் கைப்பிடியும் வந்து நம்மளுக்கு எப்போதும் கைப்பிடி போகாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஸ்க்ரூ போட்டு முறுக்கிற மாதிரியா அது மாதிரியே இல்லை, அதுக்குள்ளேயே அப்படியே ஊற்றி இது பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே கூட கீரல் வராத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு புக்கு வந்து நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா, அதை எப்படி நம்ம வானல் சமைச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக என்ன போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும், கீரல் வராமல் இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வானல் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, நான் குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன். வெயிட்டு நல்லா ஏகப்பட்ட வெயிட்டு இருக்குது. இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக பேனலையோடு இது நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த பேக்கிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து தோசைக்கல் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த தோசைக்கல் கழுவி எப்படி க்ளீன் பண்ணுங்கிறது இதுக்கும் புக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கவே நக நகன்னு நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா வெயிட்டு, ஏகப்பட்ட வெயிட் இருக்குது. அடியில் பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்குது. நான் வந்து 11 இன்ச் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு இதோட பெருசாக வேணுனாலும் சொன்னீங்களாக்கா, ஆன்லைனில் அப்போ நீங்கள் சொல்லும் போது பெருசாக கொடுப்பாங்க. இதுவுமே பேக்கிங் வந்து மேலெல்லாம் பேப்பர்லாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது தோசை திருப்புறத்துக்கு, நம்ம வணக்கி விடுறதுக்கு எல்லாத்துக்கும் மரக்கரண்டி நான் வாங்கியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கரண்டி ஸ்பூன் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துலையும் ஆர்டர் போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நாம் வாங்கின 3 பாத்திரத்துக்குமே மூடியுமே சேர்த்து நான் வாங்கியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தனியாக நட்டு போட்டு திருவுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூடி எல்லாமே செட் பண்ணியாச்சு. 3த்துக்கும் மூடியோடு சேர்த்து நான் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டிக் பாத்திரம் தான் புழங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அதில் கீரில் வருது. சாப்பாட்டில் வந்து நம்ம எதாவது கலந்து அந்த தொல்லி மாரிக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது உடம்புக்கு ரொம்ப கெடுதலை. அதனால வந்து இரும்பு வானல் வாங்கியிருக்கிறேன். தோசைக்கல் இரும்பில் வாங்கியிருக்கிறேன். வாங்க, இதை வச்சு உங்களுக்கு நான் சமைச்சு காட்டுறேன். கத்திரிக்காயும் முட்டையும் போட்டு சுவையான ஒரு குழம்பு வச்சு காட்ட போகிறேன். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டையும் கத்திரிக்காயும் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். முட்டையை பறித்து எடுக்கிறதுக்கு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். நம்ம முட்டையும் நல்லா வறுத்தாச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ முட்டையும் கத்திரிக்காயும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1-5 முந்திரி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து 2 பத்தளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கம கம்னு வாசம் வந்துருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த 5 நிமிஷம் ஆறட்டும். இப்போ மசாலா வறுத்து வச்சது 5 நிமிஷம் ஆறிச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா தூள் பண்ணியாச்சு. இது தனியாக 1 பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் அதே சாரில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் 1 வெங்காயம், பூண்டு வந்து 4 பல், இஞ்சி வந்து 1 சின்ன சின்னதாக 3 பல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி சின்னதாக 1 தக்காளி,
மல்லித்தலம் ஒரு கைப்பிடி அளவு, புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு. இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை எடுத்து உரமா வச்சுக்கலாம். முட்டை வறுத்து எடுத்து இல்லைங்களா, கத்திரிக்காய் முட்டையும் அதே வானல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா மசாலா கோச்சி வந்துருச்சு. நம்ம தூளை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாரி, உப்பு வந்து நான் வந்து முட்டியில் ஏற்கனவே சேர்த்து வறுத்துருக்குறேன், கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா பச்சை வாசம் வந்துன்னு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கலக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுருணும். தயிர் சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வந்துருச்சு. கத்திரிக்காயும் முட்டையும் குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புலையே ஒரு பக்கம் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே நம்ம திருப்பி போடும்போது மஞ்சக்கருவு உடையாத அளவுக்கு திருப்பி போட்டுக்கணும். இப்போ அடுப்பு நான் சன்னமாக தான் வச்சுருக்கிறேன், ரொம்ப சன்னமாக வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு குழம்பு இருக்கட்டும். இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த இரும்பு பாத்திரம் எங்கே வாங்குன்னு நான் வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கோங்க. இப்போ சுவையான முட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.